Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Simply Spicy Fazila. என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பொருட்கள் இடியாப்பம் 6 பீஸ், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, முட்டை 4, காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, கொத்தமல்லி இலை கொஞ்சம், நெய் தேவையான அளவு, பால் 1/2 கப். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இடியாப்பத்தில் பால் நல்லா தெளித்து உதுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு குக்கிங் பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். தென் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சாட்டே பண்ணலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தென் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணணும். ஃபியூ மினிட்ஸ் நல்லா வெங்காயம் வேகணும். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் சாட்டே பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க 4 முட்டையை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு முட்டையை டைரெக்டாக ஆட் பண்ண வேணாம். நல்லா இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் அந்த முட்டை வேகணும். லைட்டாக நம்ம கிண்டி விடணும். இப்போ லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க இடியாப்பத்தை எக்கில் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணலாம். மேஷ் பண்ணக்கூடாது. நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். மசாலாவோட அந்த சேமியாக மிக்ஸ் ஆகணும். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எக்கும் அந்த இடியாப்பமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம முட்டை சேமியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். நல்லா கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் கிவ் யுவர் ஃபீட்பேக். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான். லவ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ்.